புதுச்சேரி மாநிலத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டுக்கு 8425 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 2019-20 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இம்மாத இறுதியில் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி, 2019-20 நிதியாண்டிற்காக தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டுக்கு 8425 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறையாக உள்ள 267 கோடி ரூபாயை முதலமைச்சர் மத்திய அரசிடம் கோரி பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.